friends, welcome to Shoepedia. இன்னைக்கு நான் வந்து மட்டன் வரகரி பண்ண போறேன். இன்னைக்கு புதுசா நான் மண்பானையில ட்ரை பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ணெய் ஊத்துறேன். சட்டி சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கை. இன்னைக்கு வந்து நான் வந்து 1.5 கிலோ மட்டன் பண்ணுறேன். மண் போன இங்கே ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் போல. கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது, பட் ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா நல்லா ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு வரமிளகா, இது வந்து சீடெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அது நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு இது வந்து ஒரு 15 மிளகா. ஏன்னா காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்த்தல, வரமிளகா மட்டும். இது ரொம்ப டேஸ்ட்டு, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஃபேவரட் டிஷ். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து ஒரு 250 கிராம். போகிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டே தெரியும். இந்த மாதிரி மண்பானையில் சமைக்கிறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிறாங்க. மண் சட்டி வந்து புதுசாக வாங்கிறது, அது கொஞ்சம் அது வாங்கியது ப்ராசஸும் கொஞ்சம் டஃப். பட் ஒன்ஸ் வந்து நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் போதும். இருக்கட்டும். இது வந்து 1.5 கிலோ மட்டன். இதை வந்து நான் என்ன பண்ண, நல்லா க்ளீன் பண்ணிட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிட்டு யூஸ்வலாக மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் ஆயில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு 4 விசில் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் அதுக்கு அளவாக உப்பு மட்டும் போட்டுருக்கேன். மட்டனுக்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதில் கம்மியாக போட்டுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு அந்த வாசம் போயிடுச்சு, பச்சை வாசம். நம்ம வந்து ஃபைனலாக இப்போது மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மட்டனை ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் மட்டன் விருந்து வந்த தண்ணி இருக்குது, பரவாயில்ல, அதோடு சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா சாட்டே பண்ணும்போது அது ட்ரை ஆகிடும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா அந்த ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தண்ணி இனி வந்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஓப்பனாக வச்சு குக் பண்ணணும். தண்ணி டக்குன்னு கம்மியாயிடும், அதுக்கப்புறம் ட்ரை ஆகிடும்.
இருக்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் ரொம்ப ட்ரை ஆயிரும். எனக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து கொத்தமல்லி போடுறேன். வரகறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அதை டேபிளுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ இறக்குனதுக்கப்புறம் எவ்வளோ கொதிக்குது பாருங்க. இன்னும் அந்த ஹீட் அப்படியே இருக்கிறது பாத்திரத்துக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரு பேன்லேயோ ஒரு வடச்சட்டியிலோ செய்கிறத விட மண்பானையில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் கண்டிப்பாக வருது. சூப்பர். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.